வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மெதுவடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். உளுந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஒரு 50 கிராம். துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. பாருங்கள், உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா 2 உடையிற அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு. இந்த பருப்பும் பச்சரிசியும் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கழுவி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாவு அரைக்கிற கேப்பில் இது அதுக்கு தேவையான வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் 4, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, அதை நம்ம வெட்டி வச்சுக்கலாம் பொடிப்பொடியாக. ஃபஸ்ட்டு இந்த பருப்பையும் அரிசி பச்சரிசியும் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாகிட்டு அதுக்கப்புறமே நம்ம உளுந்து போட்டு அரைக்கணும். அரிசியும் உளுந்து ஒரு 1/4 பதத்துக்கு மெஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்து போட்டு ஆட்டலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. மாவு பாருங்கள், 1/4 மெஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சியை நல்லா தட்டி இதில் இதிலே சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா நைஸாக மெஞ்சிருச்சுங்க. இப்போ வலிக்கிற சமயத்தில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம், குருமிளகு. அப்புறம் இதுக்கு உப்பு, தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மாவு வலிக்கிற இந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க. கடாயில் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை எடுத்து வடை மாதிரி போடலாங்க. மாவு வலித்து எடுத்தாச்சு. அடுத்து வெட்டி வச்ச வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் போட்டு ஒட்டுக்கால் நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து வடை சுட வேண்டியதுதான். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடை போடலாம். சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக நடுவில் ஒரு ஓட்டை பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடலாம். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொன்னிறமா ஆனவுடனே எடுத்துடலாம் நம்ம வடையை. எண்ணெய் நல்லா வடிஞ்சோடனே எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக வடை வந்திருக்கு. பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாவ், கிறிஸ்பியாக இருக்குது. டெலிஷியஸ். Thank you for watching.